கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/11/2023 12/11/2023 வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல வந்து கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். காலவருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்கா. துலா ராசியில் சூரியன் செவ்வாய் புத பகவான் மூன்று பேரும் இருக்கா. மகர ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4 இடத்துல கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். அவர் துலா ராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இது வந்து இன்றைய இந்த வாரத்தினுடைய கோள்சாரத்தின் நிலை. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 6 6/11 நவமி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும். ஒரு திதியோ ஒரு நாளோ, அதாவது ஒரு நட்சத்திரமோ 3 நாட்கள் ஒருமையானால் அது திருதினஸ்பிருக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கரிநாள், அதனால் அந்த நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். 6 எந்த ஒரு புது வேலைகளும் எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுக்கிறது நல்லதில்லை. 9 அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள். இந்த வாரத்தில் இந்த ஏகாதசி நாளில் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து அதாவது தேய்பிரை, அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இந்த வாரம் ஐப்பசி மாதம் வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இதற்கு பிறகு 10 அன்னைக்கு துவாதசி. துவாதசி மத்தியானம் ஒரு 11:30 மணி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து சாப்பிட, அதாவது பெருமாளுக்கு பண்ணிவிட்டு காலங்காத்தாலேயே துவாதசி பாரணை பண்ணுறதுன்றது சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்பவும் நல்லது. 10 சாயந்தரம் வந்து பிரதோஷ காலம். பிரதோஷ காலம்ன்றது சிவபெருமானுக்கு ரொம்பவும் விசேஷம். இந்த பிரதோஷ காலத்தை ஒரு 24 வாரம், அதாவது 24 ஒரு வருடத்திற்கு 24 பிரதோஷ காலங்கள் வரும். இந்த 24 பிரதோஷ காலங்கள் விரதம் இருந்து பிரதோஷத்தை சேவிச்சு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்ற வாளுக்கு வந்து கண்டிப்பாக அவர்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. ஏன்னா எல்லா விதமான சகல தோஷங்களும் போகக்கூடிய நாள் இந்த பிரதோஷம் அப்படின்றோம். இந்த பிரதோஷத்தை விட இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த மாசத்தில் வரக்கூடியது, அதுவும் இந்த வாரத்தில் வரக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த சுக்லபட்ச ஐப்பசி மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது 13 நாள் அப்படின்றது தன த்ரியோதசின்னு பேர். அதாவது தான்த்ராஸ் அப்படின்னு வந்து வட மாநிலங்களில் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். இன்றைக்கி வந்து போய் எந்த ஒரு புதிய பொருட்கள் வாங்கினோமே ஆனாலும் அந்த பொருட்கள் பன்மடங்கு சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இதன் மூலியமாகவும் வடநாட்டில் இருக்கிறவங்கள்லாம் வந்து தங்கம் இன்றைக்கி வாங்கக்கூடியது பண்ணுவாங்க. அதாவது தங்கம் 1 கிராமாவது வீட்டுக்குன்னு வாங்குவாங்க. சேர்க்கறதுக்கு உங்களால் எது முடிந்தாலும் வாங்கலாம். வேணும்னா ஒரு 50 கிராம் துவரம் பருப்போ, உப்பு இல்லைன்னாலும், இல்லைன்னா வந்து வீட்டு சாமான பொருட்கள்னால் அந்த வெல்லம் 50 கிராம், எது உணவா எதுவானாலும் வாங்கலாம். வீட்டிற்கு நிறைவாக இருக்கக்கூடும் இந்த த்ரயோதசியில் வாங்கக்கூடிய விஷயங்கள். அது பன்மடங்கு ஏறி வீட்டில் சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. வீட்டு பொருட்களில் எப்பொழுதுமே சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது வந்து துவரம்பருப்பு, வெல்லம், உப்பு, இந்த 3 விஷயத்தையும் வந்து எப்பொழுதுமே எடுத்துப்போம். அதனால் இந்த 3 விஷயத்தை வாங்கினீர்கள்னாலே போகும், நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். உங்களால் முடிஞ்சதுன்னா தங்கம் வாங்குங்கோ, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சதுர்தசி, அதாவது 14 நரக சதுர்தசி, அது 14 பெரிய ஏற்றம். கார்த்தால் எண்ணெய் வச்சுட்டு துலாஸ்நானம்ன்றது, துலாஸ்நானம் எல்லா இடத்துலையும் வந்து துலா காவேரி கங்கா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதாகும். கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்றது தான் எல்லாருமே கேட்பாள். அதனால் எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அதில் கங்கை ஆட்கொள்கிறாள் அப்படின்றது தான் பெரிய ஏற்றமான விஷயம். இந்த வாரத்தில் பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்துக்களினுடைய பெரிய ஒரு செலிப்ரேஷன் சொல்லணும், ஃபங்க்ஷன்னு சொல்லணும், தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லணும். அது வந்து தீபாவளி நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். நரகன் வந்து இன்றைக்கி வித்வம்சம் பண்ணதுனால், கிருஷ்ண பரமாத்மா பண்ணதுனால பெரிய ஏற்றமான நாள் இன்றைக்கி. இந்த வாட்டி வந்து அமாவாசை அடுத்த நாள் வர்றதுனால எண்ணெய் தேய்ச்சிக்கிறது டே டைமில் கூட தேய்ச்சிக்கலாம். கம்ஃபர்டபுளாக வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தீபாவளியாக வருது. என்னுடைய சார்பாக அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லா நேயர்களுக்கும் உரித்தாகுக. கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் சௌபாகியத்தையும் கொடுக்கட்டும். 16 செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.
சரி, இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமேனால், சந்திராஷ்டம ராசிகள் இந்த வாரம் வந்து தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. புதிதான முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அதை தவிர சந்திரனுக்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து அல்லி மலர் இல்லைன்னா வந்து வெள்ள அரளி வந்து மாலையாக தொடுத்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்லையோ, ஏன்னா திரையோதசி தாந்திராசுவரம் வருது, போய் போட்டுட்டு வர்றது பிரதோஷ காலம், போய் போட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கோம். உங்களுக்கு என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு ஏற்ற மாதிரி டைம் கரெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு சந்தி இல்லாமல் இருக்கா, அதன் மூலியமாக என்ன ஒரு பலன்கள் வரும்ன்றதை பார்த்து இன்றைய கோல்சார நிலைமையில் வந்து அதை தவிர வந்து தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்தை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 6/11/2023 12/11/2023 வரை உண்டான நாட்களுக்கு. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது, ஜென்ம சனி வேற நடந்துட்டு இருக்கு. இப்போ December 20 25 வந்து சனி பகவானம் வந்து மாறிடுறார், உங்களுடைய பாத சனிக்கு போயிடும். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை, இருந்தாலும் நல்லபடியாகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீட்டிற்காக வந்து சில செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரர்களெல்லாம் 3 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 3 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றியை கொடுப்பார். எதை தொட்டாலும் வெற்றி, எதை பார்த்தாலும் வெற்றி, எதை கேட்டாலும் வெற்றி, அந்த அளவுக்கு வந்து வெற்றியின் சுவையை நீங்கள் அனுபவிப்பீங்க. நினைக்கக்கூடியது எல்லாமே மிகவும் பிரம்மாண்டமாகவே இருக்கும். வெற்றி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸ்லையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9 இடம் வலுப்பெறுறது, 10 இடமும் வலுப்பெறுறது. ஏன்னா 10 இடம் தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், குருபகவானால் பார்க்கக்கூடிய காலகட்டம். 10 இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 10 இடத்தில் 10 அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். 9/10 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு புதிய பதவி போல் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் இதன் மூலியமாக வரக்கூடிய பண வரவு அதில் பாதிக்கு மேலே வந்து பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா தர்ம கர்ம அதிபதி யோகம், அதுவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 8 அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த இது காவல்துறை, அதாவது டிசிப்ளின், அதாவது கடமை, இந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவா, அதாவது சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறவா, சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறவனா டிசிப்ளின், அதாவது சட்டம் ஒழுங்குன்னு சொல்லக்கூடியது மெயின்டைன் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸோ இல்லைன்னா வந்து போலீஸ் துறையோ காவல்துறையோ இவாளுகள்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அயன் அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவா, மைனிங் துறையில் இருக்கிறவா, அதை தவிர வந்து கருப்பு துணி விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பெட்ரோல், அதை தவிர வந்து குரூட் ஆயில் இதெல்லாம் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம், எண்ணெய் வியாபாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எள்ளிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் வியாபாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இந்த வாரத்தில், அதாவது 6/11/2023 12/11/2023 வரலாம் உண்டான நாட்களில், 6 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் கொஞ்சம் வந்து எதிர்பாலனத்தோடு கூட கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஈகோ கிளாஷ் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் ஆட்சி பெற்று போயிருக்கார், சந்திர பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சந்திர பகவான் அதிவேகமாக அதாவது மைண்டு பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மனோகாரகன்னு சொல்லக்கூடியதுனால மனசில் வேகம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களை ஈஸியாக கவுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது.
அது வந்து 6ஆம் தேதி மத்தியானம் வரலும் இருக்கு, 3:30 வரலும். அதற்கு பிறகு சந்திராஷ்டம காலம் வர்றதுனால பொதுவாகவே சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதற்கு அது வந்து 9ஆம் தேதி கார்த்தால 3 மணி வரலும் இருக்கு. அதற்கு பிறகு 9ஆம் தேதி கார்த்தால 3 மணிக்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்துல வர்றார். சுக்கிரன், சந்திரன், கேது இந்த 3 கிரகங்களின் கூட்டு இருக்கு அந்த இடத்துல. 9ஆம் இடம் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போய் செல்லக்கூடிய படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவிற்கு அபரிமிதமான பண வரவு வரும். ஷேர், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். தந்தையின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வர்றார். அது 11ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 13ஆம் தேதி ராத்திரி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். 4 கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், 4 கிரகங்கள். அதுவும் குரு பார்க்கறது பெரிய விசேஷம். அதனால 10ஆம் இடம் அதீத பலப்படுறது. செவ்வாய் பகவான் திக்பலம் பெற்று பெறக்கூடிய இடமாகவும் இருக்கு. அதனால பெரிய ஏற்றமும் பெரிய மாற்றங்கள் உங்களுடைய தொழிலில் வரும். புது தொழில்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். இந்த வாரம் மொத்தமே பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சந்தோஷமான வாரமாக இருக்கு. இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வர பகவானுக்கு போய் ஒரு எல்தீபம் போட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.